ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்இஏ 2020 இதில் எனக்கு பிரான்ச் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் அப்போ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணும் அப்படின்றது இன்றைக்கான வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஓகேவா, ஸோ ஒரு டெமோ சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு நம்ம 12 காலேஜஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஓகேவா, ஒரு 5 பிரான்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெமோ சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம பிரான்ச் லைக்கர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலேஜ் கோடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், காலேஜ் நேமு பிரான்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வேணும். ஸோ ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் கொடுத்துருக்கேன், அடுத்தது ஏசிடி கேம்பஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவசுப்ரமணிய நாடார், அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜ் கொடுத்துருக்கேன், சிஐடி தியாகராஜர், கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், ஜிசிடி, அடுத்தது பிஎஸ்சி அப்ளைட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது லோயாலா ஐகம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங், அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் 12 காலேஜஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 12 காலேஜஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சி தான் வேணும். ஸோ சிஎஸ்சி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சியில் நீங்கள் ஒரு 60 காலேஜ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 60 காலேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 60 காலேஜஸை எடுத்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க சரிங்களா. ஏன், நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிபார்ட்மெண்ட் வேணும், அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழேயும் வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுங்க. நமக்கு அது வேணாம், பட் இருந்தாலும் நம்ம சாய்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கணும். ஸோ மேலே 60 காலேஜ் கொடுக்குறீங்க, அந்த 60 காலேஜில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கூடவா கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாய்ஸை இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸாகவே கிடைக்கும் சரிங்களா. அதனால் மேலே ஒரு 60 காலேஜஸை உள்ள இன்புட் கொடுத்துட்டு பிரான்ச் வந்து சிஎஸ்சி பிரான்ச் சரிங்களா, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக கீழே வந்து அதே 60 காலேஜஸ் வேறு பிரான்ச் வந்து கொடுங்க சரிங்களா. நம்ம ஐடி கொடுத்துருக்கோம், ஸோ அடுத்தது ஏஐடிஎஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்து அதே தான், அதே 12 காலேஜஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேறு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டெமோக்காக சரிங்களா. அடுத்தது சிஎஸ்பிஎஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி கொடுத்துருக்கோம் சரிங்களா. மொத்தமாக ஒரு 5 பிரான்ச்சையும் ஒரு 60 காலேஜஸ்ஸும் வந்து வந்துடும் சரிங்களா. இதை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ மினிமம் சாய்ஸஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஓகேவா, ஸோ காலேஜ் லைக்கர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச், எனக்கு பிரான்ச் தான் வேணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் லைக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்குது சரிங்களா. ஸோ வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.